மோகன்குமார் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலைவு தாக்கம் வந்து இன்னும் குறைஞ்சபாடே இல்லை. தமிழ்நாட்டிலேயே தினசரி கொரோனா பாதிப்பு அதிகமாக பதிவாகிறது மாநிலமாக தமிழகம் தான் இப்போ தற்போது உள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு அமல்படுத்திய ஊரடங்கு 24ஆம் தேதியோட முடியும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் மருத்துவ நிபுணர்கள் எல்லாமே சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை செஞ்சுருக்காங்க. அந்த ஆலோசனையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரடங்கை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆலோசனையின் போது ஊரடங்கை நீட்டிக்க அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுமே ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து தமிழகத்தில் 24ஆம் தேதி முதல் ஒரு வாரம் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. கட்டுப்பாடுகள் குறித்துமே விவரங்கள் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, பால் விநியோகம் செஞ்சுக்கலாம், குடிநீர் விநியோகம் செஞ்சுக்கலாம், தினசரி பத்திரிகைகளும் விநியோகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அனுமதியும், மருந்தகங்கள் நாட்டு மருந்து கடை கால்நடை மருந்தகங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு அனுமதி இருக்குது. பொதுமக்கள் நலன் கருதி இன்றைக்கும், அதாவது சனிக்கிழமையான இன்னைக்கு 9 மணி வரையும் கடைகள் திறக்க அனுமதி இருக்குது. நாளை காலை 6 மணி முதல் 9 மணி வரை நைட்டு வரைக்குமே வந்து எல்லா காய்கறி கடைகள்லேருந்து எல்லா கடையும் திறந்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. வெளியூர் செல்லும் பயணிகள் நலன் கருதி இன்றைக்கும் நாளைக்கும் அரசு தனியார் பேருந்துகள் செல்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஸ்பெஷலாக இது வெளியூர் போகிறவங்க போயிடலாம். காய்கறிகள் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து வாகனங்கள் மூலம் வீடுகளுக்கே வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை வந்து அனுமதிச்சிருக்காங்க. இனிமேல் காய்கறி மார்க்கெட்டுகளும் இல்லாமல் போய் வீடுகளுக்கு டெம்போ டிராவல்ஸ் வச்சு ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரி அனுமதிச்சிருக்காங்க. பெட்ரோல் பங்குகள் வந்து வழக்கம் போல் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய மருத்துவ காரணங்கள் இறப்புகளுக்கு மட்டும்தான் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உணவகங்கள்லையுமே பார்சல் சேவைக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ போல் இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் பார்சலில் மட்டும்தான் வாங்கிக்க முடியும். இதுதான் இந்த ஒரு வாரத்திற்கான கடும் கட்டுப்பாடுகளும் உள்ள ஊரடங்கு. மேலும் இதே போல் பல விஷயத்தை பல செய்திகளை கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.